மதுரை மல்லி என்றாலே அதற்கு தனி மணம் உண்டு. இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் மதுரை மல்லி பிரசித்தி பெற்றது. உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மவுசு குறையாமல் இருக்கும் மதுரை மல்லியின் வரத்து குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். காரணம் என்ன? ஏன் மீண்டு வரணும்னா அன்னைக்கு போட்டு நாங்கள் உரம் போடுறவோ ஒரு எரு போடுவோ ஒரு பராமதி பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இப்போ தனம் குறைஞ்சி வச்சு பூ வருத்தும் அல்ல. நெல் சாகுபடி அடுத்தபடியாக பிரதான விவசாயமாக திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பூக்களின் விளைச்சல் அதிகரிக்கும் நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமல்படுத்தப்பட்ட கொரோனா பொது முடக்கம் காரணமாக பூ சந்தைகள் செயல்படாமல் முடங்கியதால் பூ விற்பனை இல்லாமல் போனது. இதனால் வருமானத்தை இழந்த விவசாயிகள் பெரும்பாலானோர் தொடர்ந்து மல்லிகை செடிகள் பராமரிப்பதை கைவிட்டனர். இது பராமரிப்பு ஆரம்பிச்சு பூக்குற டயத்தில் கொரோனா, அப்போ வந்து உயிர் பயம் வந்ததுனால வந்து இதை நாங்கள் கண்டுக்கிறவே இல்லை. பராமரிப்பு 100% பண்ணலை. சாகுபடி குறைந்துள்ளதால் தற்போது விழா காலங்களில் மல்லிகை பூ கிலோ 4000 வரை விற்பனையாகிறது. தேவையான அளவு பூக்கள் உற்பத்தி இல்லாததால் மல்லிகையின் விலை தற்பொழுது சராசரியாக 700 ரூபாய் முதல் 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ வந்து மல்லிகைப்பூ கம்மியாக வருது, ஆனால் விலை கூட, அதாவது 1000 2000 சொல்கிறாங்க. இந்த 10 நாளாக பனி காரணமாக பூவில் சின்ன சின்ன பூ வருது, அது நல்ல பூ 1000 ரூபா போகுது, சின்ன பூ 300 200 போகுது. அது மற்ற பூ விற்காமல் கிடக்கிறதுனால 100 ரூபாய் செண்டு கம்பெனி 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 1000 ரூபா போகிற மல்லிகைப்பூ இருக்குது, 500 ரூபாய்க்கும் கேட்குறாங்க. ரெண்டாவது பொடி பூண்டு 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது சம்சாரி, இதனால் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை, இது என்ன கேட்குறாங்க. கொரோனா காலத்தில் கைவிடப்பட்ட பராமரிப்பு பணியை தொடங்க வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை தேவைப்படும். போதிய பொருளாதார வசதி இல்லாத விவசாயிகள் மீண்டும் சாகுபடியை தொடங்க முடியாமல் மல்லிகைப்பூ விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலர் மெல்ல மெல்ல சாகுபடியை தொடங்கி வருகின்றனர். 30-45 செலவு பண்ணணும், நம்ம குறைஞ்சது ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் 2 மாதம் ஆனாலே திருப்பி புதுசு ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து பூ விவசாயத்தை தொடரலாமா வேண்டாமா என்ற மனநிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் சில விவசாயிகள். இப்படி கொரோனா ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை, இந்த மல்லிகைப்பூவில் மழை ஒரு பக்கம் பிரச்சனை, இனி இப்போ வந்து பனி ஒரு பக்கம் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனையில் சந்திக்கிற போது இந்த மல்லிகைப்பூ சாகுபடி செய்யணுமான்ற ஒரு மனவேதனை ஒரு பக்கம் இருந்துகே தான் இருக்கு. சென் தொழிற்சாலைகளில் நறுமணம் நிறைந்த மதுரை மல்லிகை பூவிற்கு தனி வரவேற்பு உள்ளது. மதுரை மாவட்டத்தில் பிரதான விவசாயமாக உள்ள மல்லிகை பூ விவசாயம் மேன்மையடைய அரசு சார்பில் நறுமண தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லை, இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் ஃபேக்டரி எடுத்தால் எப்பனாலும் ஒரு 80 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், இல்லை 100 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். எனக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கிடையாதுல, அங்கேருந்து வந்து தானே எடுக்கிறாங்க. இடைத்தரகர்கள் வந்து எடுக்கனால வந்து அவங்க சொல்கிற ரேட் தான், அங்கே ஒரு ரேட்டு இங்கே ஒரு ரேட்டு. சென்ட் ஃபேக்டரி வேணும், இல்லை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு விலையை நிர்ணயிக்கணும். மீண்டும் மல்லிகைப்பூ சாகுபடியை துவங்க அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, நறுமண தொழிற்சாலை அமைத்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தின இந்த சென்டி ஃபேக்டரின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த சென்டி ஃபேக்டரியவே இந்த உசிலம்பட்டியில் ஒன்று உருவாக்கினா அலைய தேவையில்லை, அதனுடைய நிலவரம் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போகும்.